ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பட்டாணி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். பட்டாணி வந்து உரித்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சை பட்டாணி. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இது வந்து சுடு தண்ணியில் நல்லா உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை வந்து இதில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அதில் பூச்சி எதனா இருந்தால் செத்துறோம். இது மாதிரி சுடு தண்ணியில் போடும்போது உப்பு போட்டு இப்போ வந்து கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கட்டும், வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடயே நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நான் உரித்து வச்சுருக்க பட்டாணி இருக்குல்ல, அந்த பட்டாணியை வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். பட்டாணியை சேர்த்து நல்லா ஒரு 2-3 வதக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு காலிஃப்ளவரை அப்புறம் ஒரு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு வதங்கிச்சு. இதிலையே நான் வந்து காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவரை போட்டு இதையெல்லாம் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மசாலாவை வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான அளவு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதிலே வந்து நல்லா வந்து கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறையெல்லாம் தண்ணி வேண்டாம், இது சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வந்து நான் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு இடையில வந்து திறந்து நம்ம கலரி விட்டுக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், இதை மூடி வச்சு நான் ஓப்பன் பண்ணியாச்சு. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்திடுச்சு. நம்மளோட காலிஃப்ளவர் பட்டாணி வறுவல் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் சிம்லையே வச்சு நம்ம கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து இதை வதக்கி கொடுத்தோன்னா பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வறுவல். இப்போ பாருங்கள், இதை நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நான் வதக்கிட்டேன். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட காலிஃப்ளவர் பட்டாணி வறுவல் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா செமையாக கறி வறுவல் டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர்